ஏழு பிறகு வந்து அடுக்கி போட்டு 100 ரூபா படி விற்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். வணக்கம். நான் காயம் தான் என்ற இதை நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா, புத்தூர் கலமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அது மேனிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருப்போம். செய்த பிறகு அங்கே இருக்கிற அக்கா தான் முதல் எங்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒரு அக்காவை காட்டினவங்க. அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வந்து இருக்கு. நம் சரியான முறைக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு முதல் அவங்க சொல்லிச்சுன்னா, தம்பி இந்த ரோட்டுவில் அது ஏழு பிறகு, அதாவது ஏழு பிறகு வந்து அடுக்கி போட்டு 100 ரூபா படி விற்கிறதுன்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா அவள் 76-78 வயசுக்கிட்ட வேறும். அப்போ அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து சரியான முறைக்கு கஷ்டம், அப்போ நீங்களும் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யும் கொண்டு காய்ச்சிருந்தேன். அப்போ நானும் சொல்லியிருந்தேனாக்கா இங்கே நாங்கள் விரைக்க வைக்க நாங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து நார்மலானாலும் வந்து பார்க்குறோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஐயாவும் அந்த அம்மாவும் வந்து வெளியிலே நின்று பிறகு கொத்தி கொண்டு இருந்துச்சுன்னா, அப்போ நான் அப்படியே நின்று கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்துனாங்க. அதை நான் உங்களுக்கு நான் முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. ஓகே, தொடர்ந்து ஐயா கூட கதைக்கிற முதல் வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலுக்காண்டி தான் வந்து எங்களை செயலில் வந்து காய்ச்சினாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஐயாண்ட வீடு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்களா ஐயா? அப்படிதான் இருக்கிறாங்க ஐயா, இப்படியே தான் இருக்குது. என்ன செய்யல, அப்படி தான் இருக்கிறேன் ஐயா. அப்போ என்ன மாதிரி என்ன சாப்பிடாச்சோ? கொஞ்சம் ஒழுமங்கன் மாதிரி இருந்து காய்ப்பம் இருக்கா கவனம். ஐயாக்கு என்ன பேர் அப்போ? குமாரசாமி. குமாரசாமி. ஆ, அம்மாவுக்கு என்ன பேர்? ஆ சரி ஓகே. ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா உங்களுக்கு? 4 பொம்பளை பிள்ளை. அப்போ வீடியோ எடுக்க வந்து நாங்கள் சரிக்கோ இங்கே ஒரு அக்கா அம்மாவை எடுக்க வரைக்கும் அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இங்கே வந்து வசதியானாக்கள் நீங்கள் தான்ண்டு. உண்மையா அந்த கதை? இல்லை. ஏ அப்படி வயது இல்லை. வெளிநாட்டில் ஆக்கள்னு அப்படி இல்லையா? உதவி இல்லை. உதவி இல்லையா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு ஐயாக்கு? 4 பொம்பளை பிள்ளைன்னு தண்டை போனேன். 1 லட்சத்தை 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளா? 5 6 ஆம்பளை பிள்ளைகள், 6 பொம்பளை பிள்ளைகள். எத்தனை? 4 பொட்டிகள். அப்போ என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை? அவர் மோசம் போட்டார். மோசம் போயிட்டார். எத்தனை வயசில்? 28 வயசு. 28 வயசு இல்லையா? ஓகே. இப்போ மிச்சம் 4 பொம்பளை பிள்ளைகளா? அவங்கள எப்படி இருக்கிறாங்க? 4 பொம்பளை பிள்ளைகளும் அவே திக்கி திக்கி தான் இருக்கணும். ஆக்கள் அவரே மட்ட குழாப்பு உதவியல் செய்கிற வேணுமா? ஒன்றுமே இல்லை. உதவி ஒன்றுமே இல்லை. ஓகே. ஐயாண்ட வேலை என்ன நாளாந்தம் உங்களுக்கு? முந்தி வேலையை போனாலும் இப்போ ஏறாது. கண் பயிரோட குறைவு. அதுலேருந்து இந்த விறகு கொத்திக்க வந்தேன். ஓகே ஐயா, பார்த்தீங்கன்னா அந்த விறகு வந்து அதாவது விஷயம் அதை காட்டுங்க திருப்பி. பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடக்கு மேலே 7 விறகு என்ன ஐயா? 7 விறகு எவ்வளோக்கு ஐயா விற்கிறேன் நீங்கள்? 100 ரூபாக்கா விற்கிறேன் நீங்கள்? இது எங்கே அந்த ரோட்டில் அதெல்லாம் வச்சு விற்கிறேன் நீங்களா? அந்த சைடில் அந்த வீட்டில் வச்சு விற்கிறேன் நீங்களா? எவ்வளோ வேறு அப்போ எத்தனை விற்பீங்க ஒரு நாளைக்கு? இந்த இன்றைக்கு 2-3 பேர் வந்து போடணுங்க. பேருந்து சின்ன நாள் விராம விடுங்க. விராம விடுங்க. 2-3 விற்றா என்ன 200 ரூபா கிட்ட வருமே? 300 ரூபா 3 விற்போம். 3 விற்றா 300 ரூபா வரும். ஓ, அது இனி சீனி தைட்டு அது வேண்டிய தைத்தனிகள் வச்சு குடிப்போம். அப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கணும்? இங்கே உங்களோட ஊரில் இப்போ எத்தனை பிள்ளைகள் இருக்கு? இங்கே 3 பொம்பளை பிள்ளையும் வெளியே பிடிக்கணும் இருக்கணும். 3 பொம்பளை பிள்ளையும் வெளியே பிடிக்கணும். ஆ, பார்த்தீங்கன்னா ஆடு வந்து குட்டி விட்டுட்டேன். ஆடு குட்டி போட்டுவிட்டு குட்டி போட்டு அதான் கத்தி கண்ணிக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து உங்களோட இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து உதவி செய்கிறதா உங்களுக்கு? இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை அங்கே தண்ணி தாங்கி சாப்பாடு சின்னப்பிடமா. எனக்கு 300 காசு கேட்பேன். சில அவங்க கேட்டால் சின்னத்தை கொஞ்சம் தண்ணி டங்கையில் காசு உண்டு. அப்போ நான் விட்டுருவேன் கேட்க வேண்டியது.
எல்லா பிள்ளைகளும் அப்படி கேட்குற இப்போ எல்லா பிள்ளைகளும் கேட்குறீங்களா அப்படி இல்லை இல்லை நான் இப்போ கடைசியாக தான் கேட்பேன் மைக்க வந்து நான் போகிறேன் ஒரு காலம் காசு தந்தோம் எப்போ தந்தேன் காசு அவே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு அஞ்சு நாள் போக இந்த பிறகு வந்து போட்டால் விற்றால் தான் தெரியணும் ஒரு முந்நூறுரூவா இருநூறுபா உங்களுக்குண்டு தர மாட்டேன் தங்கட காசில் தர மாட்டேன் அப்புறம் விற்றா அந்த காசில் மட்டும்தான் தருவேன் தெரியும் ஆறு பிள்ளையில் இருக்க ஆறு பிள்ளைகளும் உதவி இல்லை உங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஏதோ உதவி இல்லை இப்போ தான் அந்த கவனம் கூட அப்போ ரெண்டு என்ன சாப்பிட்டீங்களா அப்போ காலமே ஓ காலமாக பிஸ்கெட் தின்று தான் புறாவுக்கு போனாங்க பிஸ்கெட் சாப்பிட்டா புறாவுக்கு போகிறீங்க புறாவுக்கு போக போகிறீங்களா ஓ பையன் பையன் போய் கொத்தி காட்டிக்கணும் ஆ காடுகளுக்கு போகிறா காட்டிக்கணும் கேம்போல் விட்டா கேம்போ சரி அந்த வயசு எத்தனை வயசு ஐயா உங்களுக்கு 71 ஓகே ஐயாக்கு அப்போ 71 வந்து உங்களோட பேர பிள்ளையோட நீங்கள் அங்கே போகிறீங்களே ஐயா ஆ அப்போ என்ன மாதிரி அப்போ முதலெல்லாம் என்ன செய்கிற நீங்களா அப்போ முந்தைய நான் மீஞ்சாபனம் செய்தானே ஏழாவது கையை விட்டேன் முதல் நட்டப்பட்ட வேந்தாபடியே வந்து இருந்தேன் வேந்து இப்போ அங்கே மகனோட இருந்தவோ இருந்த நாங்கள் வேந்த பிள்ளைகள் பேர பிள்ளைய சண்டை பொடியை பட்டுக்கொண்டு இவர்களுக்கிட்ட வந்து மூத்த மகளோட வந்து நானும் வந்து ரெண்டாவது மகன் டபுள் பேர பிள்ளையோட பார்க்கணும் மையம்படி என்னும் கேட்டாலும் பொம்பளை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நின்று நின்று வர வழியாக ஒன்று செய்யலாம் கிடக்கு ஐயா நாங்கள் அம்மாவுடைய முகம் படிவா காதைப்போம் ஐயா வாங்க கிட்டவா நல்ல மொழி தான் வச்சுக்கிறீர்கள் சோஃபா அம்மா கொஞ்சம் மேலே அதிகந்து இருங்கோவேன் ஆமாம் கால் தெரியுதே ஏன் நட்டத்தில் நிற்கிறீர்கள் வாங்க கிட்ட கிட்ட வாங்க உங்களோட பேர பிள்ளான் வாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஆமாங்க நல்ல அரைக்கு வாங்க அதுதான் அம்மா வாங்க அம் அவங்க கிட்ட வாங்க இறக்கி வாங்க சரி அம்மா கேட்போம் அம்மா அப்படி இருக்கிறீர்கள் கிட்ட வாங்க பீசன் கொஞ்சம் ஒன்றுமில்லை இந்த புறா கொண்டு வந்துதான் கொண்டு வந்தாதான்ங்கிற செய்திக்கு புறாகா எவ்வளோ கையா விற்பார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 300-400 தான் கொடுப்பார் தான் தனக்களவா கொண்டு வந்து தனக்கும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தரது அப்போ அந்த 300 வச்சு என்ன செய்கிற நீங்கள் இப்போ தப்பாட்டுக்கு என்ன சாப்பாடு மதியத்தில் சாப்பிட்றே இல்லையா அப்போ இனியாவே பிள்ளைகள் வந்தால் தான் என்ன குணம் தெரியணும் புதுப்பட தான் என்ன கிள்ளிக்கு வந்து தெரியும் உண்டைக்கு என்ன சாப்பிடுங்க மதியம் மதியம் கொண்டு சாப்பிடுற என்ன அவர் சாப்பிடுற நீங்கள் பான் என்று இழுக்கிறீங்க பான் இல்லை அவள் என் மகள்கிட்ட தான் போகணும் நான் போய் ரெண்டு பிஸ்கெட் இருந்தாந்து தேத்தானி இருந்தாந்த மதிய சாப்பாடா சோறு சாப்பிட்றியா சோறு சாப்பிட்றனா நாங்கள் என்ன சமைக்கிற அது சமைக்கிறேன் வேலையாளுக்கு போகிறத வேலையால் வந்ததான் எங்களுக்கு என்ன தெரியும் ஒரு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டா வேறு பிறகுக்கு போகிறவர் ஐயா ஓ தின்னுட்டு போகிற வேண்டும் வந்து தண்ணிங்க அம்மாவுக்கு சமத்து திட்டங்கள் ஒன்றும் இல்லையா இப்போ உங்களுக்கு சமத்து திட்டம் வர்றது 4200 4250 தான் 4250 தான் வேணும் சரி அதை கொண்டு வந்த தம்பிக்கு என்னத்தை காணும் அதான் இப்போதான் காலத்தில் இப்போதைய சாமான விலியன் பிள்ளையில திரும்ப அந்த கடைசி பிள்ளை மட்டும்தான் உதவி செய்கிறதா அவங்களுக்கு ஓ அவ தான் அவன் இந்த மூத்த மகளும் தான் நான் வந்தாலே எதம் பண்ணி தருவோம் என்ன தருவீங்க வண்டி எதுவும் சவுக்காரங்கள் வெது இந்த நாங்கள் சா தின்ற பொயில வெத்தில வெத்தில சாப்பிட்றதா ஓ ஓகே அவங்களும் வந்து வீட்டு இந்த தோட்ட வேலையில் தானே போகிறீங்க உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் ஆ ஓகே அவங்க குடும்பத்தோட இருக்கணும் அவே மந்த வேமே பண்ணி இதுதானே ஆக்கும் ஓகே தண்ணி பாட்டிக்கல் தண்ணி பாட்டிக்கல் தானே குடிக்கிறேன் அதனால் நான் அதிகம் பூறேன் பிள்ளைகள டைம் போய் ஆக்கி நான் கொடுக்குறேன் அழிச்சாலும் ஒரு தட்டை வீட்டையும் போகும் போகிறேன் ஓ இனி அவே வந்தால் தான் அம்மா இருக்குது அப்பா இருக்குதுன்னு தனியாக அதை இதை கொண்டாந்து தெரியும் அப்பாட்டுக்கு போய் காசு இல்லைன்னா கேட்டுனீங்களா பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்லுவீங்க அவன் தங்களிடம் இல்லையானு தான் சொல்லிக்கணும் அப்புறம் சாப்பிடாமல் இருந்தீங்களா காசு சொல்லி இல்லாமல் ரெண்டு பேரும் எப்போ சாப்பிடாம இருந்தீங்க இப்போ எத்தனை ஆள் கூடி நாங்கள் கிடக்கிறோம் அவை வந்தாதான் வந்தாதான் ஏதும் தெரியும் அவையிலும் தராட்டி என்ன செய்வீங்க அவை தராட்டி பேசாமல் சாப்பிடாமல் இருந்தால் என்ன செய்வீங்க என்ன செய்கிற தண்ணிங்க தான் குடிக்கிற தண்ணிங்க குடித்தாலும் என்னண்டு இருக்கிற
பிள்ளைகள் வந்தால் தானே என்ன தண்ணிங்க வேணுறதா தெரியணும். இந்த ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, அவர் துப்புரவா ஒன்றும் கூட இருந்தால் உதவி இல்லையா? உதவி இல்லை. அவன் கஷ்டந்தான், என்ன செய்கிற உங்களுக்கு? ஆமாம், உதவி என்றைக்கு ஆமாம். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு உதவி என்றைக்கு? என்ன என்னத்துக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு? இப்போ எங்களை கேட்குறேன்டா. இப்போ இந்த உறவுகள் வந்து நாங்கள் செய்கிறோம் இல்லைம்மா உதவி, பார்க்குறாக்கெல்லாம் உதவி செய்வினா. இப்போ அவையில்ட்ட நீங்கள் கேட்குறேன்டா, என்ன உதவி கேட்க போகிறீங்க? உதவி செய்தான இல்லை. என்ன உதவி? என்ன உதவி கேட்டாலும் என்ன உதவி என்று பிள்ளைங்க எனக்கு. நீங்கள் இப்போ சாப்பாடு இது சாப்பாடு இப்போ சாப்பாடு இது போல் உங்களுக்கு இப்போ வாங்கி தந்தால் ஓகே உங்களை உங்களுக்கு ரெண்டு இருக்கு. ஆ, காசு கொடுத்துருவோம், காசை கொடுப்போம். அப்போ ஐயா அம்மாக்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் காசு தந்துட்டு போகிறோம், சரியாம்மா? மேலதிகமாக உங்களுக்கு யாராச்சும் உதவிகள் செய்தால் நாங்கள் கொண்டு வந்து தருவோம். ஆனால் உங்களை பார்க்க வந்து கஷ்டம் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி கிடக்கு எனக்கு. என்ன வீட்டை வீடும் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணால் தான் கட்டியிருக்கேன். நம்ம அந்த மண்ணால் தான் கட்டியிருக்கேன். மண் இதால் மற்றதாங்களை பார்க்க தம்பி வலி. நான் போட்டு இருக்கிற உடுப்பை பாருங்க, என்ன உடுப்பான்னு கவலரி போச்சு. நானும் போட கூடி சாட்டி உடுப்பு வச்சுக்கிறீங்க? அது ரெண்டு தான் கிடக்கு. அந்த குளிச்சு குளிச்சுட்டு போடுறோம். நீ அவை தாங்களோட கேட்க தான் நான் என்ன அம்மா இருக்கிறான்னு போட்டு என்ன ஒரு துணி வாங்க எடுத்து தெருவீங்க. ஐயா எத்தனை உடுப்பு வச்சுக்கிறீங்கள ஐயா? எனக்கு இந்த ரெண்டு சாரமும் மூன்று ஷர்ட்டும் தாங்க. வேறு உதவி ஒன்றுமே இல்லை? இல்லை. உங்களோட பேர பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் வேலை போற வேணுமா? வேலை போற அவன் தாங்கள் தாங்கள் தாங்களும் தங்கட பாடம் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை தானே நான் பேத்துறந்து கேட்கிறேன். எனக்கு சவுக்காரம் தாருங்க, ஒரு ஜோபான் தாருங்க. ஐயா குடிக்கிறவர்? ஐயா ஓ அவர் குடிக்கிற சீனி போண்டி ஐயா வந்ததுலேருந்து சீனி தான் சொல்றேன். ஆனா ஐயா வந்து கொஞ்சம் குடிக்கிறேன்னு சொல்றீங்க. அது வந்து ஐயா இப்பத்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன்னு கொஞ்சம் குடிச்சு கொஞ்சம் குறைக்கலாம் தானே? கொஞ்சம் சாதுவாக குறைச்சி கூட குடும்ப நிலையில பார்க்கலாம் தானே? இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு 1000 தந்தால் ரெண்டு பத்தில் குடிப்பீங்க போல இருக்கா? நாங்கள் என்னென்றால் இந்த பின்னர் கையில் தான் போகிறப்ப இந்த காயலாம் இல்லாத ஒரு சாயங்களும் ஒன்றும் இல்லை. சாயங்கள் ஒன்று முந்தி குடிச்சனான் தான் 18 வயது 17 வயதில் குடிச்சனான். இப்போ அது போல எல்லாம் இயலாது. அதான் பிறவிக்கிறீர்கள் பார்த்தீங்களா? 18 வயசில் குடிச்சிட்டு இப்போ வந்து பிறவிக்கிற நிலைமைக்கு வேறு எது பார்த்தீங்களா? பிள்ளைகளோட உதவியும் இல்லாமல் இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க ஐயா. குடி வந்த எங்கே விட்டுட்டுன்னு பார்த்தீங்களா உங்களை கொண்டு? இந்த ஊருக்கு என்ன பேர்? புத்தூரில் ஒன்று விட்டுட்டு உங்களை வந்த குடி. யோசிச்சு பாருங்க. சரியா, வேறு உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா ஐயா? உங்களுக்கு இப்போ 4 சாப்பாட்டுக்குனாலும் கோழியில் அது போல் வளர்க்க மாட்டீங்களா? அதுக்குள்ள என்ன கோழியில் நம்ம வளர்ப்பீங்களோ? கோழியை வளர்க்குற தம்பி பக்கத்து தோட்டங்களுக்கு அண்டைக்கும் ஒரு அம்மா சொன்னவா மறந்து வைக்கிறதோ உள்ள பொறாம குழச்சி போட அட்டை கோணியா குழச்சி போட்டு கோழி வளர்க்கையா? இங்கே வச்சு வளர்க்கல. முந்தி நாங்கள் வச்சு வளர்த்த நாங்கள் தான் அதால் தான் எல்லாம் அறந்தேன். சரி, ஆத்திரத்தில் எண்ணெயெல்லாம் வைக்கிறோம், கோழிக்களை எரிஞ்சு சாக்காட்டுறோம், முடிச்சு கொண்டு போடுவாங்க. அப்போ இரவைக்கு என்ன சாப்பாடு? அப்போ என்ன மாதிரி யாரை கேட்கப்படுகிறது? என் மூத்த மகள் தான் வந்தால் பிள்ளைக்கு வந்து இஞ்ச தருவா. நீ அவற்ற அவங்க மனுஷனும் சரியான குடி, அதால் அவர் அவருக்கும் கதை என்ன தெரியாது. அதால் நான் இஞ்சால வர வந்தால் வேண்டாம் அவள் பிள்ளைக்கு வந்து தருவாங்க. ஐயா என்ன ஐயா சாக்கில் முள்ளுக்கம்பி விடாது? அது என்னதுக்கு கொடுக்குறது? கடிகளுக்கு விற்கிறானீங்களா? எவ்வளோ தருவீனம் அது எங்கே எடுக்கிறீங்களா? அந்த முள்ளுக்கம்பி இருந்தால் தோட்ட பழகியாங்க இருந்தால் எடுக்கிறீங்க. எவ்வளோ தருவாங்க இந்த முள்ளுக்கம்பி கொடுத்தா? 40 ரூபா கிலோ. 1 கிலோ? 1 கிலோ வருமே? அது 2 கிலோ 3 கிலோ கிட்ட வேணும். ஆ, 3 கிலோ கிட்ட வருமே. ஓகே, பார்த்தீங்கன்னா ஐயாக்களுக்குமே நாங்கள் வந்ததுக்கு ஒரு காசு தரோம், சரியா ஐயா?
இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அவன். நீங்கள் நீங்கள் இது கேட்ட மாதிரி மரக்கறிகள் வண்டி, அடுத்தது மாவல் வாங்கி அம்மாக்களுக்கு சீனியெல்லாம் வாங்கி இதை நான் கொடுத்து நீங்கள் நாளைக்கு எனக்கு கணக்கு வந்து காட்டணும். நான் ஒரு நாளைக்கு வேற இருக்கியா, அந்த பில் வந்து இருக்கணும் சரியா? இதை பாருங்க எவ்வளோ இருக்கு ஐயா. ஐயாயிரம் எவ்வளோ இருக்கு? ஐயாயிரம். ஆ, இது வந்து கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் தந்தவா அவங்களுக்கு கொடுக்க சொல்லி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க நன்றி சொல்லுவோம். ஓ, உதவி செய்வதற்கு நன்றி. நன்றி. ஆ, இந்த காசை இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இது அவங்க மகள் வந்தோடனே சாமானை விட்டு போக வேண்டி. மகள் வந்தோடனே இல்லை, நீங்களே அம்மா போய் கோய் மரக்கறியில் வண்டி சாமானில் வரணுங்க சரியா? ம், சரி. அம்மா ஐயாண்ட காசு கொடுத்து விடாது ஐயாவுக்கு. அந்த எனக்கு அந்த துண்டெல்லாம் காட்டணும் நீங்கள் சரியா? மரக்கறி இது விழுவாங்க ஐயா வந்து என்ன எடுக்கக்கூடாதா? நீங்கள் வந்து அப்போ என்னென்னு சொல்கிறது, மாவல் அரிசி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சத்தான சாப்பாடு வேணும் வேணா? அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சாமான் தான் வாங்கலாம், அதனால கொஞ்சம் பார்த்து செலவழிங்க. ஓகே, அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் காசு? அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்கிறீங்க சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, உண்மைக்குமே என்னென்னு சொல்கிற ஐயாக்கள் இல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக வந்து நாலாந்தம் ஒரு சாப்பாட்டுக்கு இருந்தாலும் உதவி செய்தாலே போதும். ஓகே ஐயா, சந்தோஷம் தானே ஐயா? போயிட்டு வரலாமா? ஓகே, இதோடு வந்து நாங்கள் உங்களை வீடியோ முடிச்சு கொடுறோம். எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாரணிங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல் வண்ணை கொடுத்தீங்கடா. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உடனே ஐயா கண்ணை தான் எப்போ போகிறான்னு. சரி, ஓகே, இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கோங்க. பாய்.